வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன்ல போடணும். ஓகே, போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்கள காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours. வணக்கம் மக்களே, இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட இப்போ கூலின்ற படத்தோட டீசர், அந்த டைட்டில் டீசர் விட்டாங்கல்ல, ஸோ அதை பற்றி நீ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அட பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத, சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இந்த டீசர் ஸ்டார்டிங் பண்ணும் போதே என்னன்னா, கோல்டு வச்சு தான் காட்டுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, கோல்டு கட்டிகள், கோல்டு ஜுவல்ஸ், கோல்டு வளையல், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடம் ஃபுல்லாம் கோல்டு தான் நிரம்பியிருக்கும். ஸோ இந்த கோல்டு பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கடத்தல் நடக்கிற மாதிரி ஒரு கடத்தல் கும்பலை காட்டுவாங்க. ஸ்டார்டிங்ல தான் கோல்டு சம்பந்தப்பட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். அதாவது மியூசிக் ஆர்கன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்கல்ல, மியூசிக் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கோல்டுல இருக்கும். சாமி சிலைகள் எல்லாமே கோல்டுல இருக்கும். இவங்கெல்லாம் கடத்தல் கும்பல். ஸோ அதனால அது எல்லாமே கோல்டா கட்டியிருப்பாங்க. நம்மளுடைய இந்தியாவோட மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கம் போகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அது முதக்கண்டு அங்கே கோல்டுல தான் இருக்கும். மாறன் அவர்கள் தான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, கலாநிதி மாறன். ஸோ அவரை காட்டும்போது அவரோட டைட்டிலும் கோல்டனில் தான் கட்டியிருப்பாங்க, எல்லாரோட பேரும் கோல்டனில் தான் கட்டியிருப்பாங்க, ப்ரெசன்ட் அப்படின்றத மட்டும் ரெண்டாக கட்டியிருப்பாங்க. அது மிகப்பெரிய மலை மாதிரி, அதாவது மிகப்பெரிய கோல்டு, அங்கே இருக்கிறதுலேயே ஒரு பெரிய கோல்டு கட்டி, அந்த கோல்டு கட்டியை காட்டும்போது மாறனை காட்டுறாங்க, அவர் பேரை போடுறாங்க. அதுக்கப்புறம் பணங்கள் குமிஞ்சிருக்கும், எல்லா நாட்டு பணமும் குமிஞ்சிருக்கும், அதில் டாலர்ஸும் இருக்கும். அந்த மலை மாதிரி ஒரு பெரிய கட்டி இருந்துச்சுல, அந்த கட்டியை வந்து பிளாக் கலர் கிளாத்தை போட்டு மூடுறாங்க, கோல்டை பிளாக்ல மூடுறாங்க. கோல்டு வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். மஞ்சள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க கூட்டத்தோட சேர்ந்தது தான் மஞ்சள். அவங்க தான் மஞ்சள் துண்டு அதிகமாக பயன்படுத்துவாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதை கருப்பு கலரில் மூடுறாங்க அப்படின்னா, கருப்பு யாரோட நிறமாக வச்சுருக்காங்க, அதாவது திராவிடத்தின் நிறம் தானே கருப்பு, மூடுறாங்க. சிம்பாலிசம் மெசேஜ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது எந்த ஸ்டாச்சுவுமே உங்களுக்கு தெரியாது, என்ன ஸ்டாச்சுவோ என்ன வச்சுருக்காங்கன்றது தெரியாது கிளியராக. ஆனால் அங்கங்கே முக்கியமான ஸ்டாச்சுவை மட்டும் க்ளோஸ்அப் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பிரெல் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் எடுத்து காட்டுவோம். அடுத்த ஷாட்லேயே அவன் பாஸ் கால் பண்ணுவாப்பில், ஒருத்தன் வந்திருக்கேன் உள்ள அவனை என்னென்னு பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவாப்பில், அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்தா நம்மளுடைய ரஜினிகாந்த் என்ட்ரா ஆகப்பில், அந்த டோருக்கு பின்னாடி என்ட்ரு ஆகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு. அந்த ஷாட்டில் வந்து ஒரு கோல்டன் வாட்ச்லாம் இருக்கும், அந்த வாட்ச்லாம் ஒரு செயின் மாதிரி லூப் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த செயின் எடுத்துகிட்டு போவார். அப்போ பின்னாடி வந்து ஒரு புலி வந்து தன்னோட குட்டியை வாயில் கவிட்டு போகிற மாதிரி இருக்கும். முதல் நான் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஏதாவது ஓனாயை கொண்டு போகிற மாதிரி தான் காட்டு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது தான் தெரியுது அது வேற குட்டியை தான் தூக்கிட்டு போகுது. ஸோ குட்டியை தூக்கிட்டு போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செயின் எடுத்துகிட்டு போனார்ல, அதாவது கோல்டுனால் பின்னப்பட்ட அந்த வாட்ச் செயின் இருக்குல்ல, அந்த எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி வரக்கூடிய அவங்களுடைய ஆட்கள் இருப்பாங்களா, அடியாக்கள், அவங்க கையிலலாம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். தராசு, நீதி தராசு ஒருத்தர் கையில், ஒரு கையில் ஸ்டிக்கு. ஸ்டிக்குன்றது வந்து வயதான ஒரு கூட்டம் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக. நீதின்றது வந்து உங்களுக்கு தெரியும், தராசுன்றது நீதி ஏற்ற இறக்கம், அது யார் கண்ட்ரோலில் இருக்குன்ற உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆயுதங்களாக கையில் வச்சுருப்பாங்க. கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்கும். ஸோ கீபோர்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கீபோர்ட்னா சோசியல் மீடியாஸ் இந்த இன்டர்நெட் உலகம் ஃபுல்லாக அவங்க கட்டுப்பாடுலாம் இருக்குது. இன்னொன்று சாட்டனிக் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பை கட்டுறதுக்காக கையில் வந்து டெவில் ஹேண்ட்ஸ். இந்த பக்கம் நம்மளுடைய முருகை காட்டுறதுக்காக, அதாவது முருகை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஆளை காட்டுவாங்க. காட்டுறது யார் அப்படின்னா ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வந்து ரைட் சைடு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரைட் சைடில் வந்து ஒயிட் கலர் லைட் அடிச்சிச்சுன்னா அது வந்து சூரிய ஆற்றல். இப்போ பிளாக் கலரில் அடிக்குது அப்படின்னா அவங்க பிரெயினை குறிச்சது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எந்த கண்ணு கிளியராக தெரியுது, லெஃப்ட் கண்ணு தான் இப்போ கிளியராக தெரியும். லெஃப்ட் கண்ணு கிளியராக தெரியுது அப்படின்னா சந்திர ஆற்றல் உள்ளே வருதுன்னு அர்த்தம். அவர் உள்ளே வருவார் நிழல். நிழலுக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ராகுக்கு எதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நிழல், அதாவது நிழல்கிறது தான் சொல்லுவாங்க. அப்போ நிழலை குறித்ததும் நம்ம சந்திரனை குறிக்கும். சூரியனோட நிழல் படாத இடம் அங்கே இருக்குது, சந்திரன் தானே இருக்குது. ஸோ புரியும் நினைக்கிறேன், நிழல் உள்ளே வருது. இதே பாட்டு தான், மாயா மாயா சாயா சாயா நிவர் தான் ஒரு பாட்டு நடிச்சிருக்காரு. டக்குன்னு 171வது படம் காட்டுவாங்க, அதில் பறந்து வந்து விழுவும் போது கரெக்டாக 17 மட்டும் மறையும். இன்னொரு இடத்துல 17ன்றதை தெளிவாகவே காட்டியிருப்பாங்க, அதை காட்டுறீங்க. இங்கே ஒரு ஸ்டாச்சும் அந்த 171 காட்டியிருக்காங்களா, அவர் அடித்து பறக்க விட்ருவாப்பில், அங்கே வந்து அந்த ஆள் கீழே விழுவார். இங்கே ஈஜிப்டை குறிக்கிறது மாதிரி எந்த ஒரு சிம்பிளும் இல்லையே, பிரமிட் சிம்பிளே இல்லையே, நான் தேடிட்டே இருந்தேன். ஈஜிப்டை குறிக்கிறது எல்லாட்டையும் அந்த ஈஜிப்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அனிமல் இருக்குல்ல, ஒட்டகச்சிவிங்கி இருக்கும்ல, அந்த ஒட்டகச்சிவிங்கி ரெண்டு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க.
நடுவில் ஒரு பெண் வந்து தண்ணி கொண்டு போகிற மாதிரி. அப்புறம் ரஜினி உள்ள என்றாராப்ல என்றாய் கழுத்து ரெண்டு பக்கம் ஒடிச்சிட்டு உள்ள வராப்ல டைலாக் பேசுவாப்ல. அப்போ பாருங்க, ரைட் கையில் அந்த வாட்ச் மாட்டி வாட்ச் எழுத்து வந்துருப்பாரு. இது எங்கே நம்ம சொன்னோம், நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்மளுடைய அந்த 1979 நடித்த நினைத்தாலே இனிக்கும்ல, ரைட் கையில் தான் வாட்ச் போட்டிருப்பாரு. அது ரைட் கையில் வாட்ச் போடுறாங்க அப்படின்னாலே லெஃப்ட் அண்ட் ரைட்டு மெசேஜ் கடத்துறாங்கன்னு அர்த்தம். இப்போ வந்து ரைட் கை காட்டுறாங்களா, அடுத்த ஷாட்லேயே லெஃப்ட் கை காட்டுவாங்க. ஐ மீன் லெஃப்ட் கையில் வந்து பவரை ஏற்றுற மாதிரி, அப்படி கையை முறுக்கிற மாதிரி காட்டுவாங்க. ரச்சகன் படம் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பிரெயினையும் போத்தை பயன்படுத்துகிற ஒரு ஆள் இறங்கியிருக்கான். அவன் தான் முருகு. டக்குன்னு ரஜினியோட டைட்டில் சூப்பர் ஸ்டார். இப்போ தான் டைலாக் வரும், அந்த பழைய டைலாக் ரங்காலையும் வரும், நினைத்தாலே இன்னைக்கும் உள்ள பாட்டுலையும் வரும், இப்போ இங்கே கூலி படத்துலையும் வருது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். அடிச்சு பறக்கூடுவாப்பிலையா, அங்கே பறக்க விடணும் பாருங்க, ராணி கவுந்து கிடக்கு. அதாவது ஸ்டாச்சு நிறையா இருக்கும், ராணி ஸ்டாச்சு நிறையா கிடக்கும், ஒரு ஸ்டாச்சு கீழே வந்து கிடக்கும். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, இந்த டைலாக்ஸ் உங்களுக்கு புரியும். அங்கங்கே பிச்சு பிச்சு சொல்லியிருப்பாங்க. இங்கே இன்னொரு தடவை க்ளோஸ் அப் காட்டுறேன், என்னெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். கீழே வந்து ஒரு கிரீடம் இருக்குது, அதாவது கிரீடத்துக்கு மேலே 5 தலை நாகம் நிற்கிது, படம் எடுத்து நிற்கிது. பக்கத்தில் நடராஜர் ஸ்டாச்சு இருக்குது, நடராஜர் ஸ்டாச்சு மட்டும் கொஞ்சம் டிம்மாக கட்டியிருப்பாங்க, ரொம்ப பழமையான ஸ்டாச்சு போல். ஸோ இங்கேருந்து கடத்தி கொண்டு வந்துருப்பாங்க, ஸோ கொஞ்சம் டிம்மாக இருக்கும். நடராஜர் ஸ்டாச்சு இருக்கும், ஸோ கீழே வந்து இந்த கிரீடம், கிரீடத்துக்கு மேலே நாகம் படம் எடுத்து நிற்கிது. கிரீடத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நிறைய டைம், ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம். அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு கந்தன் சிலை, அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ராணி சிலை. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லை, ஒரு இடத்துல வந்து 170 கரெக்டாக காட்டியிருப்பாங்கன்றது, அதாவது 17th லூப்புன்றதை கரெக்டாக காட்டியிருப்பாங்க. அந்த 17th லூப்பில் யார் ஜெயிக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா ராணி. அதை காட்டுறது தான் இந்த கிரீடம் நாகம் 17. அதை க்ளோஸ் அப்பில் காட்டியிருப்பாருங்க. அந்த கிரீடம் உங்களை பார்த்தாலே தெரியும், அம்மன் கிரீடம் மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவை பாருங்கள், 5 தலை நாகம், அதுக்கு மேலே 17. டைரெக்டாக தானே சொல்கிறாங்க, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல்வண்ணன் பண்டோருனால் கடல் வயிறு கலக்கினையே. வடமலையாம் மேருவை மத்தாக்கி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு கடலை கடைந்தவன் என்ற பொருள் தரும் மேற்கண்ட சிலப்பதிகார பாடலில் பாம்புகளுக்கெல்லாம் அரசனான வாசுகி பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இதேபோல சந்திரமுகி திரைப்படத்திலும் அரண்மனைக்குள் 30 அடி நீளம் கொண்ட பாம்பு வசிப்பதாக திகிலூட்டும் ஒரு காட்சியை சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட கற்பனைக்கே எட்டாத இது போன்ற மிகப்பெரிய பாம்புகள் பூமியில் உண்மையில் இருந்ததாய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உலகம் முழுவதும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது. சர்வதேச விஞ்ஞானிகளே மலைத்து போகும் அளவுக்கு உலகிலேயே மிக நீளமான பாம்பு பண்டைய கால இந்தியாவில் இருந்ததற்கான படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது புதிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் உள்ள பனந்த்ரோ நிலக்கரி சுரங்கத்தின் அருகே கடந்த 2005 தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டது. அப்போது பூமிக்கு அடியில் மிக நீளமான உருவ அமைப்புடன் கூடிய படிமப் பொருள் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தனர். முதலில் அது ஒரு ராட்சத முதலை இனமாக இருக்கலாம் என யூகிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த படிமப் பொருளை உத்தரகாண்டில் உள்ள IIT ரூர்கியைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வந்தனர். இதன் முடிவில் படிமப் பொருளாக கருதப்பட்டது பூமியில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய பாம்புகளில் ஒன்று என தெரிய வந்துள்ளது. புராணங்களில் சொல்லப்பட்ட பாம்புகளின் அரசனான வாசுகியை குறிக்கும் வகையில் இந்த பாம்பிற்கு வாசுகி இண்டிகஸ் என ஆராய்ச்சியாளர்கள் பெயர் சூட்டியுள்ளனர். சுமார் 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கலாம் என தொல்லியல் ஆராய்ச்சியில் மதிப்பிடப்பட்டிருக்கும் இந்த பாம்பு 50 அடி நீளத்தில் 1000 கிலோ எடை கொண்டதாக இருந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இளம் தொல்லுயிர் ஆராய்ச்சியாளருக்கான பிரதமரின் விருது பெற்ற சென்னை மாணவி அஸ்வதாவிடம் பேசினோம். இந்த பாம்பு இனம் அழிந்து போனதுக்கான காரணம் என்னவார்? செழிப்பான டெரஸ்ட்ரியல் சர்ஃபேஸ் ஒரு ஆர்கானிசம் வாழ்ந்துட்டு இருக்கும் போது சடன் சேஞ்ச் ஆஃப் ஹேபிடேட், எய்தர் ஒரு ஓஷனா இல்ல ஒரு டெசர்ட்டா மாறிச்சு அப்படின்னா தி ஆர்கானிசம் மே கோ எக்ஸ்டெண்ட். இந்த பாம்பு வாழ்ந்ததா சொல்லப்படுற காலகட்டத்தில் மனித இனம் தோன்றி இருக்குமா? கண்டிப்பா இருந்திருக்காது. ஹியூமன்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த ஸ்னேக் வாழ்ந்திருக்காது. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. அனிருத் மியூசிக் அப்படின்றதுனால அந்த சூப்பர் ஸ்பீக்கர்லாம் இருக்கும்ல, அதில் அடிச்சு பார்க்க விடும் போது அனிருத் மியூசிக் காட்டுறாங்க. அப்போ தான் டிஸ்கோ பாட்டு வருது, ஐ மீன் ஒரு பிஜிஎம் மாதிரி. இந்த கேமராவை நோட் பண்ணி பாருங்களேன், இந்த கேமராவில் போட்டுக்கிறத பாருங்கள். I1 அதாவது 1 தான் அப்படி போட்டிருக்காங்க. I1 1 சொல்லுவோம்ல, அந்த சிம்பிளை வந்து I1 போட்டிருக்காங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், 5 கேமரா இருக்கும், 5 தலைமை, புரியுதா?
அந்த அஞ்சு தலைமையோட ஃபோக்கஸ் இந்த உலகத்தில் யார் மேலே இருக்கும் அப்படின்னா முருகாற்றல் மேலே மட்டும்தான் இருக்கும். அதை காட்டுறது தான் அவனுடைய ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் முருகு மேலே தான் இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் கண்ணு டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது பிளட்டால் டேமேஜ் ஆகிருக்கு. டைலாக், சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. இதுக்கு அடுத்து தான் அந்த வாட்சை அடிச்சு பறக்க விடுவாப்ல, அந்த வாட்ச் பறக்கும். அந்த வாட்ச் பறக்கும் போது அந்த டைமிங் நோட் பண்ணுங்க, அதுதான் முக்கியமான விஷயமே. ஒன்னா நம்பர்ல வந்து சின்ன முள் நிக்குது, பெரிய முள் வந்து ஏழாம் நம்பர்ல நிக்குது, அதாவது 17வது லூப். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 200 போட்டு, அதாவது 240 போட்டு இருக்கும். 240 நீங்க 24 கணக்கு எடுத்துக்கணும், 24 கூட்டினீங்கன்னா 6. ஓகேவா, மைண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் அந்த நொடிமுள் இருக்குல்ல, அது எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள். 12, 6 அதுக்கு கீழே 90 இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா 12ன்றது வந்து 3, 3, 6, 9 3, 6, 9 புரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜே ஜேன்னு போட்டு மேலே என்ன போட்டிருக்காங்க, கிரீடம், அந்த வாட்சோட நேமு. இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுதா? 17வது லூப்புன்றது கீழே நாகம், அது கீழே ராணி, அது கீழே புலி. உங்களை புரியுது நினைக்கிறேன். ஆப்பிரிக்கா காட்டுப்புலி. மூடி இருக்கு அந்த கருப்பு திரையை விளக்குறாப்புல, அதாவது கருப்பு திரையை மாட்டிக்கிட்டு மக்களுக்கு புரட்சி பெறோன்னு சொல்றவங்களோட முகத்திரை கிழிக்கப்படுது, அவங்களுடைய உண்மையான சாயம் விளக்குது மஞ்சள். அங்கே தான் டைட்டில் போடுறாங்க கூலி 666. இதை நம்ம நேற்று வீடியோவில் சொல்லிட்டோம், டாலர்ஸ்லாம் பணம்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கும் போது பணம் அதிகமாக இருக்காது. எல்லா படத்துலையும் பாருங்களேன், பணத்தை கடத்துகிற மாதிரி இல்லை பணத்தை அவாலா பண்ணுற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் மொத்தமாக தங்கம் தான் கட்டியிருப்பாங்க, கொஞ்சோன்னு பணம் இருக்கும். ஸோ பணத்தோட தேவை, அது பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும், கோல்டோட ரேட்டு அதிகமாகிட்டே போகும், கோல்டு அதிகமாகிட்டே போகும்னு சொல்ல வராங்க. இதான் சிம்பாலிக்கல் மெசேஜ். என்னடா நடக்குதுங்க, ஒருத்தன் கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்க, உள்ள வந்து அவனை முடிச்சிங்களா இல்லையா? முடிச்சிடலாமா? இதை யார் சொல்கிறா அப்படின்னா நம்மளோட லோகேஷ் கனகராஜ், ரைட்டிங் டைரக்டிங் பை லோகேஷ் கனகராஜ், பெரிய டிக்கெட்டு. இந்த கனகராஜ் கொடுத்த ஹிடன் மெசேஜை கதிரவராஜ் அடண்ணா டீகோட் பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் சீக்கிரம் எடுத்து முடிச்சிருவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு, கம்மிங் சூன், ஷூட்டிங்கே இனிமேல் ஆரம்பிக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி 2025 தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும், பொங்கலுக்கு இந்த மாதிரி டைமிங்லாம் ரிலீஸ் ஆகும், இல்லை நியூ இயருக்கு ரிலீஸ் ஆகும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். என்ன என்ன பண்ணிக்கோ, ஆனால் உண்மையை சொல்லி எங்கள் மக்களையாவது காப்பாத்தியா? நான் என்ன மயிர்கிற அவங்களை காப்பாத்தனா? சாவட்டும், நீ உண்மையில இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி திரும்பி வா. நீ ஒருத்தனும் வரப்போறதில்லை, உங்களை காப்பாற்ற கதை என்ன முடியலடா.